அரசினுடைய துணை தலைவராக இருக்கக்கூடிய மயன் ரமேஷ் ராஜா அவர்களை மேடைக்கழைக்கிறோம். இந்த நூலை பெற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ரோஹிணி முத்துராமன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். எழுத்தாளர் கார்த்திக் புகழேந்தி அவர்கள் இப்போது சென்னையில் இருந்தாலும் கூட அவர் ஏதோ சென்னைக்காரர் என்று நினைத்து விட வேண்டாம். இந்த மைதானத்தில் விளையாண்டு கொண்டிருந்தவர், டவுசரோடு கட்டி புரண்டு இங்கே இருக்கக்கூடிய மணலிலே விளையாடி கொண்டிருந்தவர், வீடு எதிரால் இருக்கக்கூடிய புதுப்பேட்டை தெருவில் தான் அவர் இருந்தார், வாடகைக்கு இருந்தார், வாடகைக்கு இருந்தார். இங்கே இருக்கக்கூடிய கத்திட்டல் பள்ளியில் தான் படித்தார். பள்ளியில் படிக்கக்கூடிய காலத்திலேயே பேச்சு போட்டியிலே முதல் பரிசு பெற்று, அந்த பரிசு வாங்கிறதுக்காக தாலையத்து கலெக்டர் தனவேல் சார் அவர் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க, மணிக்கணக்கிலே காத்திருந்து அந்த பரிசை வாங்கினார். அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தனவேல் அவர்களிடம் அந்த பரிசினை வாங்குவதற்காக, உமர் பாருக்கு வாங்க, எழுத்தாளர் உமர் பாருக்கு அவர், லட்சுமிகாந்தன் வாங்க. அப்போது அப்படி தன்னுடைய பள்ளிக்கு பருவ காலத்திலேயே விளையாட்டும் பொழுதுமாக கழித்து கொண்டிருந்தவர், பேச்சு போட்டியிலும் மிக திறமையானவராக இருந்திருக்கிறார். 4-5 சிறுகதை தொகுப்புகள் எழுதியிருக்கிறார். வற்றாத நதி, ஆரஞ்சு முட்டாய், ஊருக்கு செல்லும் வழி என்று 3 சிறுகதை தொகுப்புகள், ரொம்ப அற்புதமான மண் சார்ந்த படைப்புகள் கார்த்தி புகழேந்தி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். கடந்த புத்தக திருவிழாவிலும் இங்கே வந்து பேச அழைத்திருந்தோம். ஏனென்றால் பொதுவாக படைப்பாளிகளுக்கு அவங்க சொந்த ஊரில் மதிப்பு இருக்காது, மற்ற எல்லா ஊர்லேயும் கூப்பிட்டு பேசுவாங்க, உள்ளூரில் வந்து கண்டுக்க மாட்டாங்க யாரும். அப்படி இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கார்த்திக் புகழேந்தி அவர்களை, வயசு ரொம்ப கம்மி, அவருக்கு 32 வயசு தான் இருக்கும், அவரை வந்து போன புத்தக திருவிழாவுக்கும் அழைத்திருந்தோம். அவர் ஒரு ஜீவா பதிப்பகம் என்று ஒரு பதிப்பகம் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த புத்தகத்தை, வெஞ்சினம் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த நூலை வெளியிடுவதற்கு பொருத்தமானவர் என்று எங்கள் அன்பிற்குரிய ரமேஷ் ராஜா அவர்களைத்தான் அவர் முதல்லேயே சொன்னார். இளம் பருவத்திலிருந்தே ஐயா அவர்களை தெரியும், அதனால் அவங்க வெளியிட தான் சரியாக இருக்கும்னு சொல்லி அதை பெற்றுக்கொள்வதற்கும் மதிப்பிற்குரிய ரோகிணி முத்துராமன் அவர்கள் தான், அவங்களும் குடும்ப அளவிலே நன்றாக தெரியும், அவர்கள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் எனக்கு செய்யக்கூடிய மரியாதை என்று சொன்னார். அந்த அளவிலே இப்பொழுது இந்த நூலை ரமேஷ் ராஜா அவர்கள் வெளியிட ரோகிணி முத்துராமன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த கதைகளுமே மண் சார்ந்த கதைகள். இதிலும் குறிப்பாக காளிக்கூத்து என்ற ஒரு சிறுகதை இருக்கிறது. ஒரு கிராமத்தில் காளி கோயில் இருக்குது. இந்த காளி கோயிலே சாதாரணமாக இந்த கிராமத்து மக்கள் அந்த சாமி அடிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த அருள் வந்து அருள் வாக்கு கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ரொம்ப இயல்பாக நடக்கும். கிராமத்திலே சாமியை கும்பிடுவோர், காளியோ இல்லை சுடலை மாடனோ கும்பிடுபவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப இயல்பாக இருப்பார்கள். கோபம் வந்தான்னா மண்ணை மாதிரி தூக்கி போட்டு ஏசுவாங்க, அப்புறம் சரியாயிரும். ஒரு கோபம்லாம் சரியான பிறகு மறுபடியும் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அது ரொம்ப இயல்பாக இருக்கும். மனசுக்குள்ளேலாம் முணுமுணுக்க மாட்டாங்க, எதுனாலும் வெளிப்படையாகத்தான் கிராமப்புறங்களிலே கடவுளை கும்பிடுவார்கள். நேருக்கு நேராகவே சாமியை திட்டுனாலும் திட்டுவாங்க, சந்தோஷமாக பொங்கல் கொடை வைக்கிறனாலும் சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட கோவிலில் திடீரென்று ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு ப்ளஸர் காரில் வந்து சில நபர்கள், பெரிய நபர்கள்லாம் வந்து அங்கே சூடி இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் பெருசாக பெரிய பந்தல்லாம் போட்டு பெரிய சுற்றுச்சுவர் இதெல்லாம் கட்டுறோம், பெரிய காம்பவுண்டெல்லாம் கட்டி கொடுக்கோம், குழாயெல்லாம் கட்டி கொடுக்கோம், எல்லா விளக்கு மின் விளக்குகள்லாம் போட்டு கொடுக்கோம், 10 கிலோமீட்டருக்கு தெரிகிற அளவுக்கு லைட்டு வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கோம் என்று சொல்லி ஒரு குரூப் வந்து இறங்கும். ஆனால் அந்த அம்மா ஒரு தயக்கமாக இருக்கும், எதுக்கு திடீர்னு வந்து நிற்காங்கன்னு. இல்லை ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நல்லது செய்து தான் வந்திருக்கோம்னு சொல்லி அந்த கோயிலுக்கு வந்து முதல்ல இறங்குவாங்க. கோயிலுக்கு காம்பவுண்ட் சுவர் கட்டி கொடுப்பாங்க, மேலே வந்து சீட்டெல்லாம் இறக்குவாங்க. சாதாரணமாக இருந்த காளி கோயில் அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒட்டகம் மூக்க நுழைச்ச வகையாக ஒவ்வொருத்தராக உள்ளே வந்து அதற்குள் இறங்கி பிறகு ஒருத்தரை கூட்டுருவாங்க. இவர் வந்து ஒரு நல்ல உணவு சமைப்பவர், இவர் வந்து இங்கே ஒரு ஹோட்டல் நடந்து இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வேண்டிய எல்லா ஒருவேளை சாப்பாடு இவர் போடுவார் என்று சொல்லி அவர் வந்து அந்த கோயிலுக்கு அன்னதானம் செய்வதற்கு நானே எனக்கு உரிமை கொடுங்கன்னு சொல்லி உள்ளே நுழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கக்கூடிய அந்த அறக்கட்டளை ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. அந்த அறக்கட்டளைக்குள்ளே அவர் உள்ளே நுழைஞ்சிடுவார். இந்த சமையல் பண்ணுறவர், சமையல்லாம் இந்த சாப்பாடு கொடுக்குறவர்,
ஆனால் அவர் அவர் வந்து வெஜிடேரியன், அவர் இவங்க கொடுக்குற ஆடு பழி எல்லாம் அவர் ஏற்றுக்க மாட்டார், எனக்கு அதில் விருப்பம் இல்லை, ஆனால் நீங்கள் அதனால் நான் இன்றைக்கி வரலைன்னு சொல்லி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைந்து இவர்களுடைய பங்கை கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் செய்து அவர்களை நிற்கதியில் விட்டுவிட்டு அவர்களுடைய கண்ட்ரோலில் அந்த அறக்கட்டளையை கைப்பிடித்து உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அந்த கோயிலையே கைப்பற்றி கிட்டத்தட்ட அது ஒரு ஆகம விதிக்குள் வந்த கோயில் மாதிரி மாறிடும். அங்கே இருக்கக்கூடிய கணேசன் எல்லாருமே சாமியே மாறிடுவார், காளியே வந்து வேற ஒரு தன்மைக்கு ரொம்ப சாந்த சுருவியாக மாறிடும். அங்கே இருக்கக்கூடிய துவார பாளைகள்லாம் வேற மாதிரி போயிடுவாங்க. அங்கே வந்து அந்த ஆடு பலியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கப்படும், அந்த பலி கொடுப்பதெல்லாம் நிற்கப்படும். இப்படி அந்த கடைசியில் அந்த சாமி வந்து அந்த அம்மா வந்து ஆடும், நான் இங்கே இல்லவே இல்லைடா, இங்கே நான் இந்த மலை ஏறி போகிறேன், இந்த ஊரில் இந்த மண்ணில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சாமி போயிடும். இப்படி ஒரு எப்படி வந்து இன்றைக்கு வந்து கிராமப்புறங்களிலே இப்படியான தன்மைகள்லாம் உருவாகி கொண்டிருக்கிறது, அவர்கள் இயல்பாக கொண்டு அந்த சிறு தெய்வ வழிபாடு என்பது எப்படி இன்றைக்கு மாறி ஆகம விதிகளுக்குள்ள அந்த வளையத்திற்குள் எப்படி வருகிறது என்றதெல்லாம் ஒரு கதையாக, சாதாரண கதையாக ரொம்ப எளிமையாக அப்படி சொல்லிட்டு போகிறாரு. எப்படி ரெண்டு மூணு நான் இன்னைக்கு தான் புஸ்தகம் கிடச்சிது, அதனால் எனக்கு கதைகளை சொல்ல முடியல. இன்னொரு கதைகள்லையும் இங்கேருந்து திருப்பூருக்கு பஞ்சம் கல்யாணம் முடித்து போன ஒரு பெண்ணின், சந்திரா என்ற பெண்ணின் கதையை பற்றி ஒரு கதை பேசுகிறது. கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது, அந்த சந்திராங்கிற அந்த பெண் கதாபாத்திரம் வந்து விஜயகாந்த் ரசிகை, அது யாருக்கும் தெரியாது. தையல் மிஷினுக்கு அடியில் அந்த நூல் கொண்டு வைக்கிற பெட்டிக்குள்ளே ஒரு படத்தை, விஜயகாந்த் படத்தை வச்சுருவாங்க, அப்பப்போ எடுத்து பார்த்துக்குறாப்புல, ஒருத்தர் இல்லைன்னா ஒரு முத்தம் கூட கொடுத்துக்குறாப்புல. ஆனால் அவருடைய அக்கா ஒரு பெண் இருக்கிறான், அவளுக்கு வந்து ராம்கிக்கு ஒரு ரசிகை இருக்குங்கிறது இந்த கதையை படித்தப்பறம் தான் தெரிஞ்சு, எங்கேயோ இருந்திருக்கும். நடிகர் ராம்கி வந்து அந்த பெண்ணுக்கு பிடிக்கும், அந்த பெண் நல்ல கலராக இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கால் சற்று ஊனம். அவங்க அக்கா தங்கச்சிக்கு வந்து விஜயகாந்தை பிடிக்கும், அக்காவுக்கு வந்து ராம்கியை பிடிக்கும். இப்படியாக கதை போய் அந்த தங்கச்சிக்கு முதலில் கல்யாணமாகி அந்த பெண் திருப்பூருக்கு போய் செல்ல போது, இங்கே எதுக்கு வந்து ஏன் திருநெல்வேலியிலேருந்து அப்படின்னு கேட்காங்க. ஏன் வந்தா என்ன, திருநெல்வேலி கத்து நினைக்கேன், வந்தா என்ன அப்படின்னு. அங்கே போய் பனியன் கம்பெனியில் வேலை பார்த்து அவர்களுக்கு குழந்தை பிறந்து, ஆனால் இரண்டு பெண் குழந்தை பிறந்து, அது அந்த இங்கேருந்து இடம் பெயர்ந்த ஒரு பெண்ணின் கதை. மூத்த அக்கா கல்யாணமே செய்து கொள்ளவில்லை. அந்த ஏதோ ஒரு நாள் ராத்திரியில் அந்த பெண்ணுக்கு தன் கணவன் பேசியது நினைவு கூறும், அதான் கதையினுடைய சாரம். அவன் குடி போதையிலேயோ இல்லை தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பின்னிரவிலே ஒரு கூடலுக்கு பின் தன்னுடைய மனைவி அந்த சந்திராங்கிட்ட பேசுவான், தப்பான்னு வச்சுக்காத, உங்க அக்காவுக்கு மட்டும் கால் சரியா இருந்தா அவளை தான் நான் கட்டியிருப்பேன் அப்படின்னு அவன் போதையில சொல்லுவான். அதுதான் அது வந்து அவளுக்கு அந்த குமட்டிகிட்டே வரும், ஆனால் அது அந்த நினைவை வந்து அகற்றவே முடியாது அந்த அவன் கணவன் சொன்னதை அப்படிங்கிற மாதிரி அந்த கதையில் எழுதியிருப்பாரு. இப்படி ஏராளமான கதைகள், மனதை தொடக்கூடிய வாழ்வின் அனுபவங்களிலிருந்து எழுதப்பட்ட கதைகளாக இருக்கிறது இந்த சிறுகதை தொகுப்பை பற்றி, அல்லது கார்த்தி புகழேந்தியை பற்றி ரமையன் ரமேஷ் ராஜா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவாக எல்லாரும் சிறுகதை வெளியிடும்போது அந்த எழுத்தாளர் வந்து ஒரு பெரிய எழுத்தாளரை வைத்து தான் வெளியிடணும்னு ஆசைப்படுவார். ஆனால் என்னன்னு தெரில, இங்கே கார்த்திக் புகழேந்தி வந்து ரெண்டு வியாபாரிகளை கூப்பிட்டு இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். நானும் ஒரு கட்டுமான தொழில் செய்பவன், அவர்களோ இந்த நகரிலுடைய மிகப்பெரிய ஒரு தியேட்டர் உரிமையாளர். என்ன காரணம்னு அவரே சொல்வார்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த நூலை வெளியிடும் போது எனக்கு ஒரு உணர்வு வருது. என்ன அப்படின்னா, இப்போ என் பையன் வந்து யூகேயில் படிச்சுட்டு அவன் டிகிரி வாங்கும்போது ஏற்படுகிற உணர்வு இருக்குது பாருங்கள், அதே மாதிரி எனக்கு இந்த புத்தகத்தை நான் வெளியிடும் பொழுது எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ஏன்னா எனக்கு தம்பி புகழேந்திய எனக்கு சின்ன பிள்ளையில தெரியும், என் பிள்ளைகளோடு இந்த கிரவுண்டில் அவர் மட்டும் விளாடல, என் பிள்ளைகளோடு சேர்ந்து அவங்க எல்லாம் ஒன்றா விளாடின ஒரு மைதானம் இந்த மைதானம். இன்ன நேற்று கூட எங்களுடைய வீட்டினுடைய கிறங்கு பிரேசம் ஒன்று ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்துருந்தேன்,
அப்போ சின்ன பிள்ளைகளோ என் பையங்களோடு உட்காந்து உட்காந்து அவர் விளாண்டது, அதை பொருட்களை கையாண்டு எல்லா புகைப்படத்திலும் கார்த்திக் இருக்காரு. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தம்பி வந்து கார்த்திக் நான் ரொம்ப நாள் மறந்தேன். ஏன்னா 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்த ஒருவர் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு எழுத்தாளராக இருக்கிறார்னு நான் கேள்விப்பட்டவுடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் இவர் தான் அவர் அப்படின்னு சொல்லி ஒரு முறை இங்கே புத்தக திருவிழாக்கு கூப்பிட்டுருந்த பொழுது எனக்கு நண்பர்கள் சொல்லும்போது இங்கே தான் இருந்தார் அப்படின்னு சொல்ல வரும்போது எனக்கு இவர் தானே எனக்கு அடையாளம் தெரியாது. ஆனால் மேடைகள் பேசும்போது அவர் சொன்னார், நான் சார் மறந்துருப்பாங்க நினைக்கிறேன் அப்படின்னு அவர் நினைவுபடுத்தும் போது எனக்கே நினைவு வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்கு வெளிப்படுத்துவதற்கு அளவே கிடையாது. அந்த அதை விட இன்றைக்கு அவர் இந்த நூலை என்னை கையில் கொடுத்து வெளியிடுங்கள் என்று சொன்ன பொழுது இன்னும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். எனக்கு இந்த நூல் இந்த புத்தகம் எனக்கு மதியம் தான் கொடுத்தாரு. மதியம் நான் பேசி அவர்கிட்ட இந்த சிறுகதை தொகுப்பை நான் வாங்கினேன். வாங்கி படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியும். ஏன்னா நான் கார்த்திக் பூலந்தியுடைய நானும் அவளும் அலையும் கடலும் என்கிற ஒரு சிறுகதை தொகுப்பை வாசிச்சிருக்கேன். அதில் அவர் 300 ஒரு வரி சொல்லுவார், எனக்கு அது ரொம்ப பிடித்தமான வரி. நான் வேளச்சேரில் குடியிருக்கிறேன், வங்கக்கடல் காற்றில் என் நான் துருப்பிடிக்காமல் இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை எழுதுவார். இந்த வரி வந்து ஒரு பாயிண்ட்டுக்கான ஒரு சென்சிபிளான ஒரு இந்த வரிகளை படித்தேன். அதுமாதிரி அந்த நானும் அவளும் அலையும் கடலுங்கிற அந்த கதையுமே வந்து நான் படிக்கும்போது ஒரு ஆச்சரியம் வரும்போது சிம்பிளாக போயிட்டுருக்கேன். அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிய நடை, எளிய வாய் போய் தன் வாழ்க்கையில் பட்ட அடிகளை சொல்லிக்கிட்டே வருவார். அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொல்லி கடைசியில் அந்த பெண்ணுமே தான் காதலித்த 4 வருடங்கள் காதலிக்கிற பொண்ணு இன்னொருத்தனை திருமணம் செய்து கொண்ட போகிறாள் என்பதும் அது போகிறான்ங்கிறதே ஒரு எந்த கவலையும் இல்லாமல் எந்த வருத்தமும் இல்லாமல் ஏன் நீ கல்யாணத்தை கூப்பிடலை அப்படிங்கிற கேட்குற மாதிரியான ஒரு வழியற்ற தன்மையை சொல்லும் பொழுது தன் வாழ்க்கையில் பட்ட அடியினால் உருவான அந்த தன்மை நமக்கு வழியை ஏற்படுத்தும். ஒரு எளிய கதையாக இருந்தாலும் அந்த கதைக்குள்ளே கடைசியிலே ஒரு ட்விஸ்ட் வைக்கக்கூடியவர். அதை படிச்சுட்டு இன்னைக்கு இந்த கதையை நான் படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, அவருடைய வேறு பரிமாணங்கள் இதில் உருவாயிட்டு இருக்கு. அப்போ இருந்ததுலேருந்து நான் அது 2017 வெளியாச்சுன்னு நினைக்கிறேன். அது 2017 இது இப்போ 2022 இந்த சிறுகதை தொகுப்பு வந்து அது வேறு மாதிரியான ஒரு பார்வையில் இருக்குது. ஏனென்றால் இன்றைக்கி அவர் ஒரு துன்பங்களிலிருந்து நிறைய செய்திகளை நமக்கு எடுத்து சிறுகதைகளாக வடிவமைக்க துவங்கியிருக்கிறார். இந்த இதில் எனக்கு தெரியுது. ஏன்னா நம்முடைய எல்லா தெய்வங்களும் பெண் தெய்வங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அது கொலை செய்யப்பட்ட தெய்வமாகத்தான் இருக்கும். அது வந்து கொலை செய்யப்பட்டுட்டு திரும்ப அது அவர்கள் அதை சாந்தப்படுத்துவதற்காக அதை அமைதிப்படுத்துவதற்காக அதை வந்து இவர்கள் வணங்குவது என்பது நம்முடைய தமிழ் பண்பாட்டில் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரபாக இருந்து கொண்டிருப்பது என்பதை இந்த இடத்துல நான் வந்து இந்த கதைகளை பார்க்கும்போது அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டார். இப்போ இந்த வெஞ்சினம் கதையுமே ஒரு பெரிய நீங்கள் படிக்கும்போது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயத்தை, அதாவது எப்படி ஒரு ஜமீன் இருந்தது, அந்த ஜமீனிலிருந்து அது எப்படி அரசு விதிகளுக்கு உட்பட்டு அது பிரிக்கப்பட்டது, பிரிக்கப்படும் பொழுது அது கிடைத்த ஒரு பிள்ளைவாள ஒருத்தருக்கு போய் அந்த நிலம், பின்னர் அங்கே வந்து இருக்கக்கூடிய மங்காங்கிற ஒரு கேரக்டர், அங்கே இருந்த இன்னொரு தலவாய் சுந்தரம் என்பவருடைய அந்த அவர் வந்து முனியை விரட்டுவதற்காக செய்தது, அந்த முனி யார், அதற்கான கதையை அங்கே இருக்கக்கூடிய அந்த சேர்வை என்கிற பணியாற்றக்கூடியவருடைய மனைவி வந்து மங்காத்தா சொல்லக்கூடிய அந்த கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்பட்ட அந்த கதை. ஒரு ராசா வந்து ஒரு காட்டில் காவல் காக்கவருடைய தலைவருடைய பொண்ணை கேட்ட பொழுதும் அது ராசாவாக இருந்தாலும் கொடுக்கக்கூடாது என்று ஜாதி வெறியிலே அந்த பெண்ணை கொள்கிறார்கள். ஏன்னா ராசாவை கொள்ள முடியாது. இது இன்னைக்கும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சாதாரண மனிதர்கள் நடக்கிறது. சாதாரண மனிதனாக இருந்தால் இங்கே இன்றைக்கு அந்த மனிதன் கொல்லப்படுவான். இங்கே பொண்ணு கேட்டது ராசா, ராசாவை கொல்ல முடியாது, தான் பெண்ணை கொள்கிறார்கள். ஆக எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த பெண் தான் இந்த இறந்த மாண்ட பெண் வந்து யாராக மாறுதா அப்படின்னா ஒரு தெய்வமாக மாற்றப்படுகிறாள். இதுதான் நமக்கு இந்த நேரத்தில் நம்ம மிரட்டிக்கிற ஒரு முனியாக ஒரு பேயாக நம்மளை பயமுறுத்துகிற ஒன்றாக இருந்து பின்பு அது தெய்வமாக மாறுகிறது என்கிறத ஒரு கதையை எடுத்துக்கொண்டு அதை சொல்லுகிற வடிவமும் ஒரு முக்கியமானது.
இதை புரிந்து கொள்வதற்கும் நம்ம ரொம்ப கவனமாக படிக்க வேண்டியிருக்கு. எனக்கு மத்தியானம் கொடுத்துட்டு இந்த கதையை புரிந்து கொள்வதற்காக எனக்கு இருக்கிற வேலையோடு சேர்ந்து படிச்சுட்டேன். ஏன்னா ஒரு புத்தகத்தை வெளியிடுவதென்றால் அதை படிக்காமல் வெளியிடுவதற்கு எனக்கு மனசு வரல. அதுவும் எனக்கு கார்த்தி புகழேந்தியுடைய மீது இருக்கக்கூடிய அன்பும் அக்கறையும் மிக அதிகமானது. இந்த புகழை இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்ட மதிப்பிற்குரிய திருமதி ரோகிணி முத்துராமன் அவர்களை நான் வணங்குகின்றேன். இங்கே அருமைக்குரிய நண்பர் நாரமுனாதன் மிக அருமையாக இந்த மேடையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக முதிர்ந்த ஒரு எழுத்தாளர், அவர்களை நான் வணங்குகிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த புத்தகத்தை வெஞ்சனத்தை நீங்கள் வாங்குங்க. நாளைக்கு தான் அந்த புத்தகம் வருது. ஆக்சுவலாக அவர் என்கிட்ட சொன்ன நாளைக்கு தான் அந்த புத்தகம் வருகிறது. எல்லாம் வாங்குங்க. நிறைய புத்தகங்கள் இந்த 127 அரங்கங்களையும் அலங்கரித்து கொண்டிருக்கின்றன. அனைத்தையும் வாங்கி படித்து பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.